வியூவர்ஸ், ஆல்ரெடி நம்ம பாவனி அமீரோட லவ் ஸ்டோரியை பற்றி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிக் பாஸ்லேருந்தே. அதை பற்றி இன்னும் தெரியாத சில விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம அமீரும் பாவனியும் இப்போ பிபி ஜோடிகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டஸ்டன்ஸாக வந்திருக்காங்க. அதில் நிறையா பேருக்கு அமீர் ஏன்டா வந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்ம அமீர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கொரியோகிராஃபர் இல்லையா. ஸோ அவர் ஏன் இந்த மாதிரி டான்ஸ் ஷோஸ்க்குலாம் வராரு, அவர் வந்து அப்போ கண்டிப்பாக அவர் தானே ஜெயிப்பார், அவர்கிட்ட ஸ்கில்ஸ் நிறையா இருக்குல்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அமீர் வந்ததுக்கான முக்கிய காரணமே நம்ம பாவனி தாங்க. ஏன்னு சொல்லுங்கள், நம்ம பாவனிக்கு அவ்வளோவா டான்ஸ் வராதுங்க, நம்ம அமீர் கொடுக்குற கான்ஃபிடென்ஸால் தான் நம்ம பாவனி வந்துட்டு இப்போ டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பிபி ஜோடிகளில் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் நம்ம அமீர் வந்து பாவனியை ரொம்பவே லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பாவனி தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னே சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்னேக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்கின் கிளினிக்கில் தான் நம்ம அமீரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ண போகிறாரு. ரெண்டு பேருமே இந்த ஸ்கின் கிளினிக்கு ஒன்றா தாங்க அடிக்கடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு டெலிவிஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ரெண்டு பேருமே போயிருக்காங்க. அதில் ரெண்டு பேரும் ஒரே டீமாக கேம் கூட விளாண்டுருக்காங்க. அந்த இடத்துல கூட நம்ம அமீர் பாவனியை லைட்டாக கலாய்ச்சும் விட்டுருக்காங்க. நம்ம அமீர் வந்து ஓப்பனாக வந்து ஒத்துக்கிறாருங்க. ஆனால் நம்ம பாவனி எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிபி ஜோடிகளில் ஆங்கர் பிரியங்கா வந்து கேட்குறாங்க, இந்த பிபி ஜோடிகள் முடிஞ்சோன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பாவனி சொல்கிறாங்க, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்து கட்டிடுவேன் அவனுக்கு பிவி ஜோடிகள் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ராக்கி கட்டுறேன்னு சொல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு தானே கட்டுறேன்னு சொல்கிறாங்க, அப்போ ஏதோ இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிபி ஜோடிகள் நடத்துகிற டெலிவிஷன் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுற ஆங்கர் ஆகட்டும் இல்லை ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜிலேருந்து பேபி ஷவர் வரைக்கும் இவங்க பண்ணி அனுப்புவாங்க. அது மாதிரி நம்ம பாவனிக்கும் அமீருக்கும் வந்துட்டு இவங்களோட இந்த பிபி ஜோடிகள் ஷோவில் கல்யாணமே பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவனியும் அமீரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு சில காசிப்ஸும் போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியலை. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை கடைசி வரைக்கும் பாவனி சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்களா அப்படி நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.